வெல்கம் டு டெய்லி டைரி. இன்றைக்கி நம்ம டெய்லி டைரியில் சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் கொஞ்சம் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் இன்றைக்கி செய்கிற வத்த குழம்பு வந்து ஒரு ரெண்டு பேருக்கான அளவுக்கு வந்து நான் செய்கிறேன். இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. சுண்டைக்காய் வந்து நம்ம குழம்பா வச்சு சாப்பிடலாம், பொரியல் இல்லைனா வந்து கூட்டு, இந்த மாதிரி நிறைய விதமாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். சுண்டைக்காயில் வந்து நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சமைச்சிக்கிட்டே வந்து உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து புளி ஊற வச்சாச்சு. இப்போ வந்து சுண்டைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அது சுத்தம் பண்ணி பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த சுண்டைக்காய் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் செடியில் வந்து காய்ச்ச சுண்டைக்காய். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு வந்தால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எங்கே வேணாலும் வச்சு வளர்க்கலாங்க, தைரியமாக வச்சு வளர்க்கலாம். ஒரு சின்ன பாட்டில் வச்சு நம்ம வளர்த்தா கூட வந்து சுண்டைக்காய் வந்து நல்லாவே வளரும். எந்த ஊரில் வேணாலுமே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க சுண்டைக்காய். ஸோ அதனால் சுண்டைக்காய் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சுண்டைக்காய். இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம இப்படியே சேர்க்க போகிறதில்ல. ஸோ லைட்டாக வந்து இடித்து தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம அப்புறமா வந்து செய்யலாம். இப்போதைக்கு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால நம்ம பல்லில் வந்து இந்த புழு வந்திருக்கும், சில பேருக்கு பூச்சி அரைச்சிடும், சில பேர் பல் வழியால் நிறைய கஷ்டப்படுவாங்க. ஸோ பல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் சுண்டைக்காய் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலோட சூட்டையுமே வந்து தணிக்குது. உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் நம்ம சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால. இப்போ வந்து நம்ம சுண்டைக்காய் வத்த குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இதை வந்து நல்ல எண்ணெயில் தாங்க செய்கிறேன். ஸோ நல்ல எண்ணெயில் செஞ்சிங்கன்னா வந்து டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு டிஷ்ஷாக நம்ம இதை பார்க்காம நம்ம உடம்புக்கு நிறைய வகையில் வந்து பயன்படுது. ஸோ நல்ல எண்ணெயில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா அதோடய ஆரோக்கியம் வந்து இன்னுமே வந்து டபுள் ஆகும். இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கான ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம். கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாமே போட்டுட்டு உரித்து வச்ச பூண்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வத்த குழம்புல பூண்டு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோமா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்து கூடவே வந்து நான் தாளிப்பு வடகம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வடகம் போட்டு வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வடகம் நல்லா வந்து எண்ணெயில் கரைய ஆரம்பிச்சிருக்கு. வெங்காயமும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நான் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் இது கூடவே வந்து ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா எண்ணெயில் வந்து பச்சை மிளகாய் வந்து கரைஞ்சிடுது. ஸோ அதனால் தக்காளி எல்லாம் போட்டதுக்கப்புறமா தான் வந்து பச்சை மிளகாய் வந்து நான் போடுவேன். இதில் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இப்படியே ஒரு பக்கம் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ வதங்கி தக்காளி நல்லா ஜூஸ் ஆட்டு நல்லா வெந்து வரணும். நம்ம இப்போ போயிட்டு வந்து சுண்டைக்காவை வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே சேர்க்கக்கூடாது, நல்லா நசுக்கி தான் சேர்க்கணும் சுண்டைக்காவை. இந்த மாதிரி இடிக்கிற ஒரு இதில் போட்டு நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காவோட மெடிக்கல் பெனிஃபிட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெண்டு விஷயம் வந்து சொல்லிட்டேன். பல்லுக்கு ரொம்ப நல்லது, அப்புறம் நம்ம உடம்பு வந்து கூலிங்காக வச்சுக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம கேன்சர் நோய்க்கு வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நெஞ்சு சளியால் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே நிறைய பேருக்கு வந்து மார்சளி கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து நீங்கள் சுண்டைக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி மார்சளி வந்து கட்டாது. பைல்ஸுக்கு ரொம்பவே நல்லது. ஆஸ்மா மாலா அனுபவம் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் இரும்பல், வறட்டு இரும்பல் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்து இந்த சுண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. செரிமான கோளாறு, அப்புறம் வந்து நம்ம ரத்தத்தை வந்து ரொம்பவே சுத்தப்படுத்தும். அப்புறம் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய விஷ கிருமிகளை வந்து விரட்டுறதுக்குமே இது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சிட்டு பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு
இது வரும். ஸோ குழந்தைங்க மோஷன் போகிற இடத்துல வந்து புழு வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து சுண்டக்காய் குழம்பு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வராமல் இருக்கும். சுண்டக்காயில் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க, அவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து அடங்கியிருக்கு. ஸோ அப்படியேப்பட்ட சுண்டக்காய் வந்து நம்ம கடையில் வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சுண்டக்காய் செடியை வந்து வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ரெண்டுமே வந்து ஒத்து வரும். கண்டிப்பாக வந்து சுண்டக்காய் செடியை வந்து நம்ம வீட்லேயே வளர்த்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், சத்து வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து சுண்டக்காவை வந்து நான் இடித்து எடுத்துட்டேன் இல்லையா, ஸோ அதையும் போட்டு இந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்து பிரட்டியாச்சு. கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்துருக்கேன், கல் உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா இது வந்து நல்லா வெந்து வரணும். சுண்டக்காய் வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes இருந்தால் போதும், டக்குன்னு வந்து வெந்துடும். இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து நான் சின்ன வெள்ளம் துண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஏன்னா அதுக்கு சுண்டக்காய் வந்து கசப்பு, அதனால் நம்ம வந்து வெள்ளம் சேர்த்தோம்னா ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சுண்டக்காய் வந்து அதே பச்சை கலரில் இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ வந்து புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வந்து நல்லா டக்குன்னு பஞ்சு போல் வந்து வெந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே மென்று சாப்பிட்றது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதோட முழுமையான அந்த சத்து வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றியாச்சு, தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் வந்து ஊற்றிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், சூப்பரான சுண்டக்காய் வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சுண்டை விடுவோம், ஒரு ஆடை மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் சுண்டக்காய் வத்த குழம்பு வந்து வாரத்துக்கு 2 வேளை வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு நான் வந்து ரெசிபி வீடியோவும் சேர்த்து நான் போட போகிறேன் இனிமேல் நம்ம சேனலில். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.